ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அப்பாஸ் மந்திரி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, கடந்த ஒரு ரெண்டு நாளாக வந்து ஒரு மிக முக்கியமாக ஒரு வந்து ஃபேக்கான ஒரு பொய்யான நியூஸ் ஒன்று பரவிக்கிட்டு இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 11 இலக்க நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணீங்க அப்படின்னா 08 ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பித்து 05 முடியக்கூடிய அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அப்படின்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் 10,000 ரூபாய் பணம் போடப்படும் சொல்லி ஒரு மெசேஜ் ஒன்று பரவிக்கிட்டு இருக்கு. இது முழுக்க முழுக்க ஒரு பொய்யான ஒரு ஃபேக்கான விஷயம். இது யாருக்குமே வந்து அப்படி பணம் ஏறலை. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இது வந்து யார் இதை பண்ணுறாங்க, என்ன காரணத்துக்காண்டி பண்ணுறாங்கன்ற நம்ம பார்க்கறத விட முதல்ல நம்ம ஒன்றும் புரிஞ்சுக்கணும். இலவசமாக யாராவது வந்து எந்த பொருளையுமே கொடுக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் வந்து யாருக்காவது ஒரு ஆளுக்கு வந்து உங்களுக்கு முன்பின் தெரியாத ஆளுக்கோ அல்லது உங்கள் சொந்தக்காரங்களுக்கோ பணமோ பொருளோ நீங்கள் ஃப்ரீயாக நீங்கள் கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க. அப்போ நம்மளுக்கு ஒரு ஆள் வந்து ஃப்ரீயாக பணம் கொடுக்குறாங்க அல்லது பொருள் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க எதுக்கு கொடுக்குறாங்க, அவங்க நோக்கம் என்ன சொல்லி முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இலவசமாக கொடுக்குறாங்க சொல்லிட்டு நம்ம வந்து அதில் போனோம் அப்படின்னா அதோடைய ஆபத்துகள் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி உங்களை ஞாபகம் இருக்கா இல்லையான்னு சொல்லி தெரியல, ஒரு எலெக்ஷன் டயத்தில் வந்து ஒரு நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா கலைஞருடைய வாய்ஸ் கேட்கும், அவங்களுடைய வாய்ஸ் கேட்கும், அதில் வந்து 200 ரூபாய் பணம் உங்களுக்கு ஏறும்னு சொல்லி ஒரு ஃபேக் நியூஸ் ஒன்று பரவிக்கிட்டு இருந்துச்சு. கடைசி வரைக்கும் அதில் பணம் யாருக்குமே ஏறலை. இப்போ இது இல்லை என்ன ஆகும் அப்படின்னா, அந்த 11 இலக்க நம்பர் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து சில பேர்த்துக்கு வந்து நம்பர் என்கரேஜாகவே இருக்கும், சில பேர்த்துக்கு கால் கனெக்ட் ஆகிடும். கனெக்ட் ஆன உடனே தேங்க்யூன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து 24 மணி நேரத்தில் வந்து பணம் ஏறிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகும். ஆனால் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் ஏறவே ஏறாது. இதனால் இதில் என்ன பெரிய மைனஸ் தெரியுமா, இதை வந்து யார் அனுப்புகிறாங்க என்ன நம்ம கண்டுபிடிக்க வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இதில் வந்து இவங்க வந்து நம்ம இப்படி ஃபோன் பண்ணக்கூடிய நேரத்தில் வந்து இவங்க நம்முடைய ஃபோன் நம்பரை எடுத்து வச்சு நாங்கள் பேங்க்லேருந்து பேசுகிறோம், இந்த மாதிரி உங்களுடைய ஏடிஎம் நம்முடைய பின் நம்பர் சொல்லுங்கள், அது உங்களுடைய பேங்க் வந்து பேங்க் புக்கு வந்து ஏடிஎம் வந்து ரினியூவல் பண்ண வேண்டியிருக்கு, உங்களுடைய பின் நம்பர் சொல்லுங்கள், உங்களுடைய பேங்குடைய வீட்டு அட்ரஸ் சொல்லுங்கள், பேங்க் அட்ரஸ் சொல்லுங்கன்னு சொல்லி அவங்க உங்கள்கிட்ட வந்து கேட்டு அதை கேதர் பண்ணி உங்களுடைய ஏடிஎம்மில் இருந்தோ உங்களுடைய பேங்கில் இருந்தோ அவங்க ஈஸியாக உங்களுடைய பணத்தை வந்து களவாட முடியும். ஸோ இது போல் ஃபேக் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் நம்பிடாதீங்க. நம்பி உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரையோ உங்களுடைய பின் நம்பரையோ நீங்கள் கொடுத்துடாதீங்க. ஸோ இதுபோல் இலவசங்கள் சொல்லி அறிவிச்சாங்கன்னா தயவு செஞ்சு அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணாதீங்க, ஒன்றுமே பண்ணாதீங்க, யாருக்கும் அந்த விஷயத்தை பரப்பாதீங்க. அப்படி உங்கள்கிட்ட வந்து யாராவது சொன்னாங்க அப்படின்னா இது உண்மை இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நீங்கள் விளக்கம் சொல்லுங்கள். அந்த ரெண்டு நாளாக போய்கிட்டு இருக்கு, ஏகப்பட்ட மக்கள் அதுக்கு ஃபோன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதனால் பின் விளைவுகள் என்ன நடக்கும்னு சொல்லி நமக்கு தெரியாது. நான் சொன்னபடி நடக்கலாம் அல்லது வேறு ஏதாவது ஒன்று நடக்கலாம். ஸோ இனிமேல் அந்த விஷயத்தை யாருக்கும் பரப்பாதீங்க, அந்த விஷயத்தை நீங்கள் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணாதீங்க. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதுபோல் உங்களுக்கு பயனுள்ள தகவல் கிடைக்க வேண்டுமென்றால் நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு தொடர்ந்து வீடியோக்கள் கிடைச்சிக்கொண்டே இருக்கும்.